இத ரெண்டுத்தையும் முடிச்சு அப்படியே இதை இறக்கி வச்சுட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் பெப்பர் சிக்கன் அவ்வளவுதான். செம்மையா இருக்கு, நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் தேங்காய் வதக்கி தான் போடணும் பள்ளிப்பாளைய சிக்கன்ல, எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி வந்து ஸ்வேதா கஷ்டப்பட்டு ஃபாஸ்டாகவே பண்ணி முடிச்சிட்டா, நாலு வெரைட்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாரும் பண்ண மாட்டாங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல். இன்றைக்கி வந்து சண்டே ஸ்பெஷல், என்ன பண்ண போகிறோன்னா சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறோம். ஒரு ஒன் வீக்காகவே எங்கள் ஊரில் வந்து நெருப்பு திருவிழா ஃபெஸ்டிவல் ரொம்ப சிறப்பாக கிராண்டாக நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ வந்து ஊர்லேருந்து நம்ம ஸ்வேதா அவினாஷ்லாம் வந்தாங்க இல்லையா, அவங்க வந்து இன்னொரு ஒரு நாள் அதுக்கப்புறம் நான் அப்புறம் காலேஜி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவள் வந்து மண்டே நாளைக்கு போயிடுவாள். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் வந்து நான் பண்ண போகிறதில்ல, அதுதான் ஒரு இது மெயினே ஸ்வேதா தான் பண்ண போகிறாள். அவள் வந்து குக்கிங்கில் எக்ஸ்பர்ட் கூட சொல்லலாம், எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக டேஸ்ட்டாக பண்ணுவாள். டெய்லி நம்ம தானே பண்ணுறோம், இன்றைக்கி அவள் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளே பண்ணுறேன்னு சொன்னால் சரி ஓகே அவளே பண்ணட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு. சிக்கன் பிரியாணி அவள் தான் பண்ண போகிறாள். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், சாப்பாடு தான் நாம் செய்யலை. ஓகே, இது வெங்காய தக்காளியாவது கட் பண்ணி கொடுக்கலாமே சொல்லிட்டு இது கட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அவள் வந்து கடைக்கு போயிருக்கா எதுவும் வாங்கிறதுக்கு, கறிப்பட்டை வாங்கிறதுக்கு. வாங்கியாச்சான். இப்போ நான் எப்பவே நான் தான் கடைக்கு போய் வாங்கிட்டு வருவேன். இப்போ ரெண்டு பேர் இருக்காக சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சு வச்சாச்சு. கடைக்கு போயிட்டு வாங்கிட்டு கறிப்பட்டை தேன்நெல்லிக்காய் சூப்பராக இருக்கும். அது கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. இப்போ நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்க தான் பண்ண போகிறாங்க ஸ்வேதா. இந்த விலாகில் நீங்கள் ஃபுல்லாக ஸ்வேதா நீயே கலந்துக்கிற, உனக்கு இதெல்லாம் சம்பந்தமே இல்லை சாப்பிட்றதுக்கு. ஓகே, நம்ம பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல். போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேன் நெல்லிக்காய் அந்த பாக்ஸை காமி, அந்த பாக்ஸு எத்தனை பேர் ஏரியாவில் இது விற்குன்னு சொல்லுங்கள். தேன் நெல்லிக்காய் யார் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லிவிட்டு நம்மளாம் இது வந்து தயாரிக்க போட்டோம். கடையில் வாங்கி சாப்பிட்றதோட சரி தயாரிக்குமா? ஆமாம், நெல்லிக்காய் வாங்கி ஹனி வாங்கி ஊற வச்சுக்கோ. பத்து ரூபாய் வாங்க தேவையில்ல, நம்ம நெல்லிக்காய் மரம் வச்சுக்கோங்க, அதுலேருந்து வளர்ந்த உடனே செஞ்சுக்கோ. நெல்லிக்காய் மரத்துலேருந்து வளர்த்து அதுக்கப்புறம் செய்கிறதுக்கப்புறம் கிழவி ஆகிடுவோம். வந்துச்சு பாருங்க, லேட் ஆகும். இது வந்து 10 ரூபி இந்த பாக்ஸ். எத்தனை பீஸ் இருக்கு? ஒன்று பிரியாணிக்கு தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கோம், கட் பண்ணல அரிஞ்சிட்டு இருக்கேன் நான். இப்போ நான் என்ன பண்ண போறேன், மொத்தமா வெங்காயம் தக்காளி வந்து அரிஞ்சிருவேன். அவள் எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு தேவையோ அவ வந்து எடுத்துப்பா. என்ன பண்ண போற ஸ்வேதா, என்ன நல்லா பண்றது ஐடியா? சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி சிக்கன் 65 செய்யலாமா வேணாமா? அது வந்து ஆப்ஷன்ல இருக்கட்டும். அப்புறம் பெப்பர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. பெப்பர் சிக்கன் பெப்பர் ஃப்ரை. பள்ளிப்பாளையம் சிக்கன் நான் தான் தேங்காய் கேட்டேன் இல்லைன்னு. ஸ்வேதா வந்து பள்ளிப்பாளையம் சிக்கன் சொல்லிட்டு ஒரு ரெசிபி பண்ணுவா, செம்ம டேஸ்டா இருக்கும். அதுக்கு மெயினா வந்து தேங்காய் தான் தேவைப்படும் இல்லையா? தேங்காய் இருந்தா அவ பண்ணுவா. சோ அது பண்றாளா இல்லையான்ட்டு பாப்போம். நீ பண்ணுவா. நீங்க தேங்காவை அரைக்க போறது இல்ல, அந்த உரல் இருக்குல்ல பிட்டியாத இருக்குல்ல, அதை இடிச்சு தண்ணிய மிக்ஸ் பண்ணி இது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. கறி இத கசகசா இத நான் பாத்துர்க்கேன். இத வந்து அந்த தேங்காய் கூட போட்டு நல்லா கிரஷ் பண்ணிட்டு இந்த ஏன் இத மிக்ஸில அரைக்க கூடாது? இந்த கிரேவிக்கு மிக்ஸில அரைக்கறத விட அந்த அம்மி உரல்ல அரைச்சா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி சரி சொன்னாங்க. சோ அதனால இத போட்டுட்டு நம்ம செய்ய போறோம். சரி ஓகே, லாஸ்ட் பாப்போம் எப்படி வருதுன்னு. இங்க பாருங்க, என்ன மசாலாவும் ஆட் பண்ணல, வெறியும்
சில்லி பவுடர் மட்டும் தான் ஆட் பண்ணிருக்கேன். சிக்கன் போட்டிருக்கேன். இப்போ இது லைட்டா வெந்ததுக்கு அப்புறம் இது கூட வந்து வாட்டர் ஆட் பண்ணிட்டு எவ்வளவு நம்ம அரிசி எடுத்துக்கோமோ அதுக்கு தகுந்த வாட்டர் மாதிரி எடுத்துக்கணும். தயிர் ஆட் பண்ணிருக்கோம் மாமா, தெரியக்கூடாதுல்ல. இப்போ இந்த வீடியோ பார்த்தா கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க சொல்லுங்க. அதெல்லாம் சாப்பிடுவாங்க மாமா. வந்து பட்டு வந்து தயிர் ஆட் பண்ண சாப்பிட மாட்டாங்க. அதான் சேர்த்து ஆசையா சொன்னீங்க கேக்குறா, வேற ஒண்ணும் இல்ல. அதான் சாப்பிடுவாங்க. ஆமா, வீடியோ நாளைக்குதான் அப்லோட் ஆகும். நாங்க ஃபைனலா என்னென்ன சமைச்சோம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பிளேட் பண்ணும்போது நீங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. ஆமா, அது மறக்காம சொல்லிடுங்க. லாஸ்டா எந்த டிஷ் நல்லா இருக்கு, எந்த டிஷ் நாங்க தான் சாப்பிட போறோம், உங்களுக்கு எப்படி தெரியும் டேஸ்ட். அது சார் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இதெல்லாம். ஓ, ஓ டிஷ் பார்த்தாலே வந்து கண்டுபிடிச்சிடலாம், நல்லா இருக்கும் நல்லா இருக்காது சொல்லிட்டு. அப்படிலாம் எல்லாமே நல்லா தான் இருக்கும் சேதானா. பிரியாணிக்கு நல்லா சாட்டே பண்ணணும். எப்படின்னா அந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்டோட ஸ்மெல்லாம் நல்லா போகணும். இப்போவே ஒரு மாதிரி நல்லா ஸ்மெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு பிரியாணி ஸ்மெல்லு. இதுக்கப்புறம் இது கூட தக்காளி நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வேதா பாருங்க, மல்டி டேலண்ட் பர்சன். ஏன்னா ரெண்டு அடுப்புலையுமே கை ரெண்டு வேலை செய்யும். இந்த அடுப்பில் ஒன்று, அந்த அடுப்பில் ஒன்று. ஸ்வேதா 1 hour நாலு ஃபுட் சேலஞ்ச் பண்ணி முடிக்கிறோம், நல்லா சாப்பிடும். ஆமா, 1 hour பண்ணி முடிச்சிருவான்னு சொல்லியிருக்கா, பாப்போம். அதெல்லாம் கொஞ்ச நேரம் தான், டக்குனு முடிச்சிடலாம். அவ்வளவுதான் பாருங்க, அசல்ட்டா சொல்றேன், டக்குனு முடிச்சிடலாமா. இப்போ இந்த அடுப்புல என்ன பண்ற சேதா? இதுல வந்து சிக்கன் கிரேவிக்கு பண்ணிட்டு இருக்கேன். சிக்கன் கிரேவி சிக்கன் பிரியாணிக்கு பண்ணிட்டு இருக்கேன். அதுல ஏதோ இறக்கிட்டு பள்ளி பாளையம் இதை ரெண்டுத்தையும் முடிச்சு அப்படியே இதை இறக்கி வச்சுட்டு பள்ளி பாளையம் சிக்கனு பெப்பர் சிக்கன் அவ்வளவுதான். அவ்வளவுதான் முடிச்சிருவோம். அவ்வளவுதான் முடிஞ்சிருப்பாரு. அதே மாதிரி எந்த இப்ப வெங்காயம் போடுறோம் இல்ல டொமேட்டோ போடுறோம் எது போடுறதுனாலும் சால்ட் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கணும். அப்பதான் அது ஈஸியா வதங்கும். கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணி வதக்கிக்கிறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஸ்வேதா வந்து குக்கிங்ல எக்ஸ்பர்ட், கண்டிப்பா எல்லாமே நல்லா சூப்பரா பண்ணுவாங்க. என்னடா இது, வீட்டுக்கு கெஸ்ட் வந்தவங்களை சமைக்க விட்டுட்டு கிடைக்காதீங்க. பெரிய வேலை பண்ணிட்டேன் சமைக்கிறதுதான் கஷ்டம். நான் வந்து வெறும் ஆனியன் பள்ளிப்பாளையம் அதுக்கு என்ன மெயினாக வேணும்னா தேங்காய் வேணும் இல்லையா, அது வந்து தேங்காய் ஊறிக்கு போகிறேன். அதனால உரிக்க முடியலையா, அதனால நான் உரிக்கு போகிறேன். இங்கே பாருங்க, இந்த தேங்காய் தான் உரிக்கு போகிறேன். தேங்காய் உரிச்சல்ல அதை வந்து ஆயா கீறிட்டு இருக்காங்க. ஏன்னா பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு வந்து கீறி கீறி தான் போடணுமா, ஆயா பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் வந்து காஞ்சி மிளகா இருக்குல்ல அதெல்லாம் எடுக்கிறேன், அதெல்லாம் எடுக்கணும்னு சொன்னாங்க சேத்தா. அதெல்லாம் ஏன்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. பள்ளிப்பாளைய சிக்கனுக்கு காஞ்சி மிளகா தான் மெயின் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணணும். இந்த காஞ்சி மிளகா இருக்குல்ல, இது உள்ளே இருக்கிற வேறையெல்லாம் எடுக்க சொன்னாங்க, அதனால எடுத்துட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதை எடுக்க சொன்னாங்க எடுத்துட்டு இருக்கேன். கிண்ணத்து மட்டும் நல்லா தெரியும். அஃப்கோர்ஸ் நல்லா சாப்பிடுவேன். இப்போ வந்து பள்ளிப்பாளைய சிக்கன் சேத்தா தான் பண்ண போறேன். அதை எப்படி சாப்பிட போறோம் மட்டும் பாருங்க. நான் வந்து அதை பண்ணதில்லை, இது ஒரு டைம் கூட பண்ணதில்லை. கத்துக்கோங்க.
தின்றதுக்கா? இங்க பாருங்க, இது உள்ள இருக்கும் இல்லையா காஞ்சி மிளகாய், உள்ள வேற அத ஒண்ணு விடாம எல்லாத்தையும் எடுத்துடணுமா. இங்க எடுக்கிற பாருங்க, இந்த வேற எல்லாத்தையும் தனியா எடுத்துடணும். ஏன்னா இதுல ஏன் வேற எடுக்கணும்னா, மிளகா தூள் போடக்கூடாது சேதா. மிளகா தூளே கிடையாது. ஆமா சேதா, வேற எப்படி மிளகா கிள்ளிட்டா? ஓ இப்படி இப்படி கிள்ளவா? வெறும் காஞ்சி மிளகாய் மட்டும்தான் இது. அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், முக்கியமான இன்க்ரீடியன்ஸ் தேங்காய். தேங்காய் இதே தான், எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணல. இதையும் நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் வாங்க. அது போட்டு எவ்வளோ கலர் வந்து இது பாருங்க, காஞ்சி மிளகாய். பிரியாணி வந்து ஸ்வேதா கஷ்டப்பட்டு ஃபாஸ்ட்டாகவே பண்ணி முடிச்சிட்டா. நாலு வெரைட்டி இவ்வளோ ஃபாஸ்ட்டாக யாரும் பண்ண மாட்டாங்க. வைடேஷ் வந்து ஷாம பசியில் இருக்கான். இப்போ வந்து அவன் பேசுறதுக்குலாம் அவனுக்கு டைம் இல்லை. ஏன்னா அவ்வளோ பசி, இப்போ டெக் டெக் நான் வந்து சாப்பாட்டில் இறங்கிட்டான். நாங்கள் என்ன பண்ணிவிட்டு அப்படியே பரிமாறி உக்காந்துட்டு ஒரே ஏரியில்
கட்டெல்லாம் உட்காந்துட்டு கழுவிலாம் இருக்கு டைம் இல்லைன்னா அவ்வளோ பசி இலையை கட் பண்ணுவோம் போட்டப்போ சாப்பிட்டு பிடிச்சிட்டே இருந்தோம். பட்டு வந்து வந்து சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம சாப்பிடலாம் நானும் அவ்வளோ பசி வைக்க வளவலன்னு பேசலாம் ஆரம்பிக்கிறேன். பிரியாணி முதல்ல சாப்பிட்டு போவோம். நான் ஒரு டேஸ்ட் பள்ளிப்பாளையத்து சிக்கனா மல்லி சிக்கனா செம்ம லீரிஸா சும்மா பேச்சுக்கு வீடியோக்குலாம் சொல்லுறான். உண்மையாவே சொல்றான் ஹோட்டல்ல கூட இப்படி ஒரு பள்ளிப்பாளை சிக்கனை சாப்பிட்டதே இல்லை. அதோட பெப்பர் சிக்கன் தான் செம்ம டேஸ்ட். பெப்பர் சிக்கன் அவனுக்கு இருக்கிற பசியில இடையில இருக்கிறது எல்லாத்தையும் கூட சாப்பிடுவான். ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிக்கிறேன் தெரியுமா? இப்போ லைட்டாக பிரியாணி ஊற்றி இப்படி வச்சுட்டு சிக்கன் இருக்குல்ல இந்த புட்டு இப்படி வச்சுட்டு இந்த பெப்பர் சிக்கன் ஃப்ரை இருக்குல்ல அதுக்கு இப்படி நடுவில் வச்சுட்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் எடுத்து சென்டரில் போயிந்தா போகிற மாதிரி வச்சுருவோம். அது அப்போ வச்சுட்டுமா லைட்டாக இல்லை லைட்டாக சாமாவை இப்படி எடுத்து ஊற்றிட்டு இப்போ இப்படி எடுத்து சாப்பிட்டு வச்சிடும். அடிப்பொலியா இருக்கு. அடிப்பொலி ஸ்வேதா வந்து காலேஜ் தான் படிக்கிறான், செகண்ட் இயர் தான் படிக்கிறான். ஆனா வந்து எப்படி ஒரு மேரேஜ்க்கு அப்புறம் நல்லா மெச்சூரா ஒரு பெரியவங்க எப்படி சமைப்பாங்களோ அதை விட ஒரு டபுள் மடங்கு பக்கமா சமைப்பாங்க. குக்கிங்லயும் சரி படிப்புலயும் சரி கோலத்துலயும் சரி டிராயிங்லயும் சரி மேக்கப்லயும் சரி எல்லாமே டபுள் டபுள் மடங்கு. டான்ஸ் விட்டுட்டுமா டான்ஸ்லயும் சரி எல்லாமே வந்து அப்படியே பக்கா 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 அப்படி சொல்லிட்டே போலா அந்த அளவுக்கு அவளுக்கு வந்து டேலண்ட் ஒண்ணு கொண்டு போடுறாங்க. இப்போதைக்கு குக்கிங் இப்ப நாங்க சாப்பிடுறோம் இல்லையா நாங்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றோம் இல்லையா. இப்ப அவ்வளோ நல்ல ஒரு டான்ஸ் ஷாப் இருக்கு அதே வந்து போய் பாருங்க. நான் தான் கொரியோ பண்ணேன். ஓகே நெக்ஸ்ட் வந்து பட்டு வந்து சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு நம்ம பரிமாறி அவங்களுடைய கமாண்ட கேட்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க மாமா பொண்ணு சமையல் சீரா சாப்பிடாண்டா பசியுது பசியுது என்ன காக்க புடியுதா காக்க புடியிருந்தா இப்பதான் வந்தேன் எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க என்ன விட்டுட்டு நான் மட்டும் கிடைக்கும் பட்டு என்ன பிஸியா இருக்காங்கல்ல அதனால எப்படி இருக்கு பிரியாணி பாம்பு மாதிரி வரம் பேரு நான் பார்க்கறேன் பள்ளிப்பாளையம் சிக்கனு பெப்பர் சிக்கனு முட்டை வேற லெவல் சிக்கன் கிரேவி விட்டுட்டா சிக்கன் கிரேவி பிரியாணி பிரியாணிலாம் நல்லா இருந்தா நான் கிரேவியை ஊற்றிக்க மாட்டேன். ஸ்வேதா கேட்டது ஏன் கிரேவி போட்டுக்கலன்ட்டு நான் பிரியாணி நல்லா இருந்தால் கிரேவி போட்டுக்க மாட்டேன். வச்சுனே வச்சுன்னு இவ்வளோ நேரம் உங்கள் ஆயா வீட்டில் இருந்தாரு இப்போ தான் தூக்கிட்டு வந்தேன் போயிட்டு என்னப்பா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு பெரிய லாயத்து வர வர ஹாய் சொல்லு சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து சாப்பிட்டேன். இது வந்து ரெண்டாவது ரவுண்டு பள்ளிப்பாளையம் சிக்கன் ரெண்டாவது ரவுண்டு. பட்டுக்கு வந்து கையில் கொஞ்சம் அடிபட்டுருக்கு கோஸ் சிவி கொஞ்சம் அடிபட்டுருக்கு அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க எரியுது இருந்தாங்களா இப்ப நான் ஊட்டி விட போறேன் பத்துக்கண்ணுல செம்மையான பிரியாணி பத்துக்கண்ணுல சாப்பிட்டோம். அந்த ஈக்குவல் ஓகே அதை விட கூட நல்லா இருக்கும் கூட சொல்லலாம் அவ்வளவு டேஸ்டா இருக்கு இது சூப்பரா. ஆக்சுவலாக நான் வந்து தம் பிரியாணி அவ்வளோ லைக் பண்ண மாட்டேன் குக்கர் விசில் வச்ச பிரியாணி தான் சாப்பிடுவேன் ஏன்னா சாஃப்டாக கிடைக்காது. ஆனால் ஸ்வேதா வந்து சாஃப்டாக வந்து தம் பிரியாணியிலே அதை வந்து பண்ணி தருவான் டேஸ்ட்டாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு. பள்ளிப்பாளையம் சிக்கன் அதை விட வேறு லெவலில் இருக்கு இல்லையா
செம்மையா இருக்கு. நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. வெறும் தேங்காய் வதக்கி தான் போடணும் பள்ளிப்பாளைய சிக்கன்ல. எந்த ஒரு மசாலாவுமே ஆட் பண்ணாதீங்க. மிளகாய் தூளா இருக்கட்டும், மசாலா எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. அந்த வெறும் அந்த காஞ்சி மிளகாய் இருக்கு இல்லையா, அதை போட்டு அந்த வரைய எடுத்துடணும். வெறும் காஞ்சி மிளகாய் போட்டு இந்த பள்ளிப்பாளையத்து சிக்கன். அது என்ன ஊர்ல ஸ்பெஷல்? பள்ளிப்பாளையம். ஊர் பேரே பள்ளிப்பாளையம். அதுக்கு இருக்கு மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம்.